ஃபார்ம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம பைக்கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்றதுக்கு இன்ஜின் ஒரு காரணமா இருந்தாலும் இன்ஜினுக்கும் டயருக்கும் உள்ள கனெக்ஷன் என்னதுன்னு கேட்டீங்கன்னா செயின் தாங்க. இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் பாத்தீங்கன்னா எதனால பழுதடையுது, இது எதனால நிறைய ப்ராப்ளம்லாம் வருது, செயின்லாம் நிறைய வண்டி பாத்தீங்கன்னா சடசடன சவுண்ட்ல வருது, அதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறதுனா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிடில் கிளாஸ் பசங்க எல்லாத்துக்குமே பைக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குங்க. ஆனால் அந்த பைக்கை வாங்கினதுக்கப்புறம் எப்படி சரியாக பராமரிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பைக்கை யூஸ் பண்ண வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா நம்ம ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பைக்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பைக்குக்கு செயின் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க. நம்ம பைக்கு ஓட்ட ஓட்ட செயின் ஸ்ப்ராக்கெட் தேயுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செயின் ஸ்ப்ராக்கெட் தேயுங்க. ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிய விபத்தில் கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் தேஞ்சிருச்சு அப்படின்னா செயினை வந்து ரெண்டு பல்லு கட் பண்ணி போடுங்க, மூணு பல்லு கட் பண்ணி போடுங்க, டைட்டாக எனக்கு போட்டு விடுங்க, இப்போதைக்கு என் காசு இல்லை, நான் செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லி மெக்கானிக் சொல்லுவாங்க. மெக்கானிக் பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பட் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ மெக்கானிக் வேற வழி இல்லாமல் மாட்டி விட்டுருவாருங்க. அது மாதிரி நம்ம கட் பண்ணி போகிறது கரெக்டாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்புங்க. அந்த மாதிரி யாருமே கட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே தயவு செஞ்சு புதுசாக ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கி மாட்டிருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செயினை மெயின்டைன் பண்ணுறதாங்க. ஆல்ரெடி நம்ம செயினை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன லூப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை. செக் பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட செயினை பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தாட்டி, மூணு வாரத்துக்கு ஒரு தாட்டி செக் பண்ணுங்கள். அப்படி டேஸ் கணக்கு இல்லை அப்படின்னா கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ வர பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி, 200 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி செயின் லூப்பிங் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா செயின் தரமாக இருக்கும், உங்கள் பைக்குக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி நீங்கள் செயின் லூப்லாம் அடிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போயிடும், அதாவது வறண்டு போயிடும். எந்த ஆயில் என்ன செயின் லூப்பிங் எதுவுமே இல்லாமல் செயின் பார்த்தீங்கன்னா வறண்டு போயிடும். அப்படி வறண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வர ஆரம்பிக்கும். சவுண்டு வந்ததுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செயின் கலண்டு விபத்தில் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்கள் செயினை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ப்ரோ நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஓட்டலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லபடியாக செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கிளியராக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 26,000 கிலோமீட்டர் 27,000 கிலோமீட்டர் வரைக்கும் சாதாரணமாக அசால்ட்டாக ஓட்டலாம். அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர் 13,000 கிலோமீட்டராக பார்த்தீங்கன்னா செயின் வந்து அடிவாங்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீ என்ன ப்ரோ இவ்வளோ பைக்கை பற்றி சொல்கிறேன், உனக்கு நீ என்ன ப்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரில் அதை படிச்சிருக்கியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா பிசிஏ டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பைக்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பைக்கை பற்றி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பைக்கை பற்றி யார் ப்ரோ உனக்கு இவ்வளோ சொல்லித் தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட நான் இதெல்லாம் கேட்பேன், அவர் எனக்கு சொல்லுவார். ஸோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அவ்வளோ. ஸோ வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இனிமேல் வரப்போற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. லவ் யூ காஸ் பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.